நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் இரவு எட்டு மணி ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இரவு அறிக்கை வெப்பம் கடுமையாக உயர்ந்திருக்கிற நிலையில் காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி கடலோரம் அதாவது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இலங்கை தென் தமிழகம் இடைப்பட்ட பகுதிகளில் உருவாகி இருக்கிறது மேலடுக்கு சுழற்சி பெரிய மழை இல்லாவிட்டாலும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இதனிடையே வெப்பநிலை கரூர் பரமத்தி முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது இன்னும் திருத்தணிலையும் முப்பத்தி எட்டரை முப்பத்தி ஒன்பது டிகிரியும் திருச்சி முப்பத்தி எட்டு டிகிரியும் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது பெரும்பாலும் பல இடங்களிலே நூறு டிகிரி வெப்பநிலை பதிவாக தொடங்கி இருக்கிறது இந்த வெப்பநிலை உயர்ந்து கொண்டு தான் இருக்கும் மே நாளிலிருந்து மே இருபத்தி ஐந்து வரை இன்னும் கூடுதலாக இருக்கும் பகல் நேர வெப்பம் சராசரிக்கு அதிகமாகவும் இரவு நேர வெப்பம் சராசரிக்கு குறைவாகவும் அதாவது இரவிலே குளிர் காற்று பனிப்பொழிவு புழுக்கம் இல்லாத வானிலை இரவிலும் பகலில் கடும் வெப்பம் புழுக்கமும் நிலவும் மழை பொழிவை பார்ப்போம் நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி இது நீண்ட காலமாக நான் அறிவித்திருக்கூடிய தேதி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த மூன்று நாளும் மன்னார் வளைகுடா தென் தமிழகம் இலங்கை இடைப்பட்ட பகுதிகளில் மேலடுக்கில் லேசான ஒரு மெலிந்த சுழற்சி இடைக்கால சுழற்சி ஏற்பட இருக்கிறது வட தமிழகம் உயரழுத்தத்தின் தாக்கத்தில் இருக்கிறது இந்த உயரழுத்தம் மற்றும் மேலடுக்கு சுழற்சி அதாவது குளிர்ந்த காற்று இரவு நேர காற்று பகலில் அடிக்கக்கூடிய வெப்பம் இதனால் வெப்பத்தில் அதாவது காற்றில் இருக்கக்கூடிய நீராவியை மெலெழுப்பி இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களில் மழைக்கு சாதகம் நாளையிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி கூடுதல் பரப்பில் மழை பொழிவு இருக்கும் வரக்கூடிய சனிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி கூடுதல் பரப்பில் மழை பொழிவு இருக்கும் இதில் எந்தெந்த மாவட்டங்கள் அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த மூன்று நாட்களும் இருபத்தி மூன்றாம் தேதி கூடுதல் பரப்பிலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு ஆகிய நாட்களும் மழை பொழிவு எங்கே இருக்கும் என்று பார்ப்போம் இலங்கை மற்றும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் ஏற்கனவே நேற்றைக்கே ஒரு சென்டிமீட்டர் புதன் பகுதியிலையும் ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழையும் கொடுத்திருக்கிறது நாளை இருபத்தி இரண்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி நன்றாக அறிவிக்கிறேன் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் பெரும்பாலன்களை ஒதுக்கும் அருகருகே நன்றாக பெய்யும் அருகருகே ஒதுக்கும் இதுதான் குணாதிசயம் வெப்பச்சலன மேலடுக்கு சுழற்சி காற்று சுழற்சியோட குணாதிசயம் அதன் அடிப்படையில் நாளை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் தேனி மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கனல் மலைப்பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தின் விருதுநகர் மாவட்டம் ஏற்கனவே மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதி வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி இது நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி நாளையே டெல்டாவில் மேகம் கூடுதலாகும் இன்றைக்கே கொஞ்சம் மேகம் கூடுதலாக வந்திருக்கும் ஆனால் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கோம் ஆனால் மேகம் உருவாகும் மேகம் உருவாக சாதக சூழல் இருக்கும் நாளைக்கே நனைக்கும் மழையோ தூரல் மழையோ டெல்டாவில் ஒரு இடங்களில் இருக்கலாம் மதிய வேலையில் நாளை மதியம் அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் டெல்டாவில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது தென் இது டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தெற்கே உள்ள எல்லா மாவட்டம் டெல்டாவின் தெற்கு பகுதி குறிப்பாக டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு கூடுதல் மேகங்கள் நாளை உருவாகும் ஓரி இடங்களில் நனைக்கும் மழை லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது தெற்கே போக போக புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை இந்த மாவட்டம் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும் மழைப்பொழிவிற்கு பிரகாசமாக இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கடும் வெப்பத்திற்கு பின் தான் இந்த மழைப்பொழிவு வரும் காலையில் கடுமையாக வெப்பநிலை உயரும் பன்னெண்டு ஒரு ரெண்டரை மணி மூன்று மணிக்கெலாம் அதிக வெப்பநிலையாகும் மூன்றரை மணி நாலு மணிக்கு மேலே தான் இந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கும் சில இடங்களில் டெல்டாவில் மதியமே தொடங்கும் கிழக்கு காற்று தொடங்கியதுமே தொடங்கும் பெரும்பாலான பரவலான மழை என்பது கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை மீண்டும் மீண்டும் அறிவிக்கிற மழை என்பது இருபத்தி மூன்றாம் தேதி கூடுதல் பரப்பில் அமையும் அப்போ டெல்டாவிற்கு கண்டிப்பாக பெய்யும் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு கண்டிப்பாக பெய்யும் அதாவது தெற்கு பகுதினால் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதி இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை மதியம் மாலை அதேபோல் திருவாரூர் மாவட்டத்தின் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி கோட்டூர் மற்றும் மன்னார்குடிக்கு தெற்கே அதே போல் தஞ்சாவூர் மாவட்டத்தின் அதிராமப்பட்டினம் பேராவுரணி தம்பிக்கோட்டை மதுக்கூர் பட்டுக்கோட்டை இந்த பகுதிகள் உரத்த தெற்கே உள்ள நெய்வாசலுக்கு தெற்கே உள்ள பகுதிக்கு வாய்ப்பு இருக்கிறது உரத்த தெற்கே கூடுதல் வாய்ப்பு கண்டிப்பாக அதிராமப்பட்டினம் பேராவுரணி பகுதிக்கு தம்பிக்கோட்டை பகுதிக்கு கூடுதல் வாய்ப்பு இருபத்தி மூன்றாம் தேதி மதிய மாலை நேரங்களில் டெல்டாவின் வடக்கு பகுதி கூட மழை வாய்ப்பு இருக்குது இருபத்தி மூன்றாம் தேதி நாளை கூடுதல் இன்றைக்கு கூட கடலூரில் கூட மேகம் உருவாகியிருக்கலாம் ஆனால் அந்த மேகம் மழை தராது நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் மேகம் கூட உருவாகும் அப்படி மழை கடலூருக்கு தந்தால் அது காட்டு மன்னார் கோவில் அந்த மீன் சுருட்டி பகுதி போல் ஜெயங்கொண்டம் அதாவது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தோட மணல்மேடு பகுதி மற்றும் அப்படியே தெற்கே கும்பகோணம் பகுதி தஞ்சாவூர் மாவட்ட பகுதி மயிலாடுதுறை மாவட்ட பகுதியில் ஆங்காங்கே இன்னும் தெற்கே வர வரதான் மழைப்பொழிவில் வாய்ப்பு கூடுதல் நான் சொல்கிறது என்ன பரவலாக கிடையாதுங்க ஏன்னா எல் அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உளுந்து அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள் மழை வராது என்று திறந்தே போட்டு கடந்த முறை கடுமையாக பாதிப்பு பாதிப்படைந்தது எல்லாம் மிக மோசமாக தண்ணீர் புகுந்து காய வைக்க முடியாமல் முளைப்பு திறன் பெற்று ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அதுக்கு தான் இந்த மழைப்பொழிவை நான் எச்சரிக்கை கொடுக்குறேன் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி டெல்டாவின் வடக்கு பகுதி கூட ஒரு சில இடங்களில் வாய்ப்பு ஆனால் தெற்கு டெல்டாவிற்கு கூடுதல் வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருபத்தி மூன்றாம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பில் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி மணப்பாறை பகுதி அதற்கு தெற்கே உள்ள பகுதிக்கும் கரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி அரவக்குறிச்சி அதற்கு தெற்கே உள்ள பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தின் காவிரிக்கரை ஓர அது இல்லை ஈரோடு மாவட்டம் காவிரிக்கரைக்கு மேற்கு தான் ஈரோடு மாவட்டமே ஓகே ஈரோடு மாவட்ட பகுதி கரூர் மாவட்டம் தெற்கு பகுதி மேற்கு பகுதி நாமக்கல் சேலத்திற்கு வாய்ப்பிருக்கு உறுதி இல்லை வேணும் இரு ஏதாவது மழை இருக்கலாம் எங்காவது இடத்துல நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி கூட ஒரு இடத்துல மழைக்கு வாய்ப்பு இருக்கலாம் தெற்கே போக கூடுதல் வாய்ப்பு அதாவது ஈரோடு நீலகிரியை விட திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியை விட கோயமுத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியை விட பாலக்காட்டு கணவாய்க்கு இந்தப்போம் மழை வாய்ப்பு இருக்குங்க இருபத்தி மூன்றாம் தேதி பாலக்காட்டு கணவாய் பகுதி நேகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா பெரியப்பட்டி குடிமங்கலம் அதே போல் குடிமங்கலத்தை ஒட்டிருக்கூடிய நாகூர் மேலும் தொட்டம்பட்டி கொங்கல் நகரம் அப்படியே பார்த்திங்கன்னா கணபதிப்பாளையம் வெள்ளியம்பாளையம் பகுதி கூட மழை வாய்ப்பு இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் பொழுது இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு நாள் மழை பொழிவுக்கு வாய்ப்பு தெரிகிறது முக்கோணம் உடுமலைப்பேட்டை உட்பட ஆனால் கரூருக்கு வடக்கே வாய்ப்பு குறைவு ஈரோடோட ஈரோடுக்கு கிழக்கையும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டம் நீலகிரி மாவட்டம் எடுத்துக்கலாம் கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் சந்திக்கும் இடம் உதகமண்டலம் தெரியும் அதனால தான் சொல்கிறேன் கிழக்கு தொடர்ச்சி மலை என்பது அதாவது கோடநாடு கோத்தகிரி நீலகிரிக்கு தெற்கேறக்கூடியதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் மழை உண்டு ஆக இருபத்தி மூன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மத்திய மாவட்டங்கள் அதாவது திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு தெற்கே உள்ள மதுரை திண்டுக்கல் நத்தம் பழனி ஒட்டஞ்சத்திரம் இந்த பகுதி எல்லாமே கரூருக்கு தெற்கே உள்ள பகுதி கரூருக்கும் வாய்ப்பு இருக்கிறது அரவக்குறிச்சி கூடுதல் வாய்ப்பு கண்டிப்பாக பெய்யக்கூடிய இடம் நூறு சதவீதம் உறுதியாக என்பது தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த பகுதி பெருமளவில் முதுக்குதல் இருக்கும் பரப்பில் கூடுதலாக இருக்கும் டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்களுமே வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் கடும் புழுக்கம் வெயிலுக்கு பின் மதிய மாலை நேரங்களில் பிற் மதியம் மாலை நேரங்களில் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது இந்த மழைப்பொழிவு நிறைவடையட்டும் அடுத்த மழைப்பொழிவு ஏதென்ன வாய்ப்பு அமைகிறதா என்பதை ஆய்வில் இருக்கிறது மழைப்பொழிவு இருக்கிறது மழை ஆனால் வெயிலை பார்க்கும் பொழுது பெரிய அளவிலே மழை அதாவது வெயிலை பார்க்கும் பொழுது பெரிய அளவிலே கொடைமழை உறுதிபட இப்பொழுதே அறிவிக்க முடியாது ஆனால் மழை இருக்கிறது என்பதை அறிவிக்கலாம் வெயில் சராசரிக்கு கூடுதல் என்பதை நீண்டகால அறிவிக்கையில் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிற வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது மே மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தாறு தேதிக்குள் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் கர்நாடகாவில் நன்றாக ஜூன் ஜூலை மாதங்களில் பொழியும் நல்ல மழை காத்திருக்கிறது ஆனால் கோடையில் கொஞ்சம் வெப்பம் வாட்டும் வதைக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை என்பதை கடந்த இரண்டு நாட்களுக்காக கடந்த இரண்டு நாட்களாக எச்சரிக்கை கொடுத்து வருகிறேன் ஆக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழை எங்கு என்று புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் தெற்கு டெல்டாவுக்கு உறுதி வடக்கு டெல்டாவிற்கு வாய்ப்பு அரியலூர் பெரம்பலூர் தெற்கு கடலூர் வரை கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது உறுதியல்ல தெற்கு டெல்டாவிற்கு கூடுதல் வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு உறுதி பரவலாக கொஞ்சம் கூடுதல் பரப்பு என்பது இருபத்தி மூன்றாம் தேதி தொடர்ந்து மாநிலத்தில் இணைந்திருக்கல் நாளை காலை சந்திப்போம் நன்றி